அஸ்லாம் அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொள்ளாச்சி நகர்வலம். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிற ரெசிபி நெய் ரவா கேசரி. அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவை 1/2 கிலோ, பால் 1/4 லிட்டர், சர்க்கரை 1/4 கிலோ, முந்திரி 50 கிராம், திராட்சை 50 கிராம், ஏலக்காய் 10 லிருந்து 15, நெய் 150 ml, ஆயில் 1/4 லிட்டர், பைனாப்பிள் எசன்ஸ் 2.5 ஸ்பூன், கலர் பவுடர் 1 ஸ்பூன். ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கேசரி செய்கிறதுக்கு வந்து நீங்கள் கடையில் கேட்கும் போதே கேசரி செய்கிறதுக்கு கொஞ்சம் பெருந்தரியாக ரவை தாங்கன்னு கேளுங்க. அதில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணல் மாதிரி. அந்த மாதிரி ரவை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது நம்ம வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் வரும், ரவையோட ஸ்மெல் வரும். வறுத்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த ரவையோட ஸ்மெல் வரும். அது வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மறுபடியும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அது சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/4 லிட்டர் எண்ணெய் வந்து அப்படியே ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றிட்டு அந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி அதை போட்டுக்கோங்க. திராட்சையும் முந்திரியும் வந்து நான் சும்மா ஒரு 50-50 கிராம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டால் இனி டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். போட்டோடனே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த திராட்சையெல்லாம் அப்படியே பபிள்ஸாட்டு வந்துடணும். வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து உங்களுக்கு அளவு வந்து ஒரு பாத்திரம் ரவைக்கு 2.5 பாத்திரம் வந்து தண்ணி அளவுங்க. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நான் வந்து இப்போ 2 பாத்திரம் தண்ணி தான் இதில் ஊற்றியிருக்கேன். 1/2 பாத்திரத்துக்கு தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் ஊற்ற போகிறோம். அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த பாருங்கள் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஜிலேபி பவுட்ரு, ரெட் கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போடும்போது தான் உங்களுக்கு நார்மலான கலர் வருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து ஒரு கையில் ரவையை போட்டுக்கோங்க, ஒரு கையில் கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அது வந்து கெட்டி கெட்டியாக ஆயிரும். கரெக்டாக போட்டிங்கன்னா நல்லா மணலாட்டம் இருக்கும் இந்த கேசரி. போட்டுட்டு பாருங்கள், கொஞ்சம் நம்ம இலக்குனதுக்கு அப்புறமா அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பாலையும் அதிலே ஊற்றிடுங்க. பாலும் சேர்த்தி தாங்க 1/2 அளவு. அந்த 1/4 லிட்டர் பால் ஊற்றிட்டு அது போக மிச்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இலக்கி விட்டுட்டே இருங்க, அடியில் பிடிச்சிடாமல். அப்புறம் நாங்கள் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கோம். 2.5 ஸ்பூன் எசன்ஸ் வந்து நாங்கள் ஊற்றுறோம். ரொம்ப ஊற்றுனீங்கனாலும் அது வந்து கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் வந்து 2.5 ஸ்பூன் வந்து நார்மலான அளவுங்க. அது ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இலைக்கோங்க. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் எப்படி செய்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். சேம் இதே டேஸ்ட்டில் வரும். நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கிற நெய்யையும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் வந்து இது நல்லா இலக்கி முடித்தோன்னே நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிரும். கெட்டி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சர்க்கரை போடுங்க. இந்த சர்க்கரை நம்ம போட்டோம்னா அது நல்லா லூஸ் ஆகி கொடுக்கும் அந்த கேசரி. நல்லா இலக்கிட்டே இருங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இது பாருங்கள், நான் கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து அதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அதையும் இந்த கடைசியில் நம்ம இறக்கிறதுக்கு முதல்ல இதில் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ வந்து இந்த ஏலக்காய் வந்து நம்ம வாயிலையெல்லாம் படாது, டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த நல்ல பவுடர் ஆயிடுச்சுன்னா அந்த ஏலக்காய் போட்டதே நமக்கு தெரியாது, ஆனால் அதோடய ஃப்ளேவர் மட்டும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் நல்லா இலக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு.
பார்க்கும்போதே இது வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட்லான்னு சொல்லி. உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த கேசரி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. மறுபடியும் நம்ம வேறு ஒரு ரெசிபியோட பொள்ளாச்சி நகர்வலத்தில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.